Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் யார் என்பது குறித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் இரண்டாவது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், இரண்டாவது நாளாக காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க, இப்ப வேட்பாளராக யாரை நிறுத்த அதிக வாய்ப்பு இருக்கு, விவரம் என்ன? ஆனந்தி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் தனித்தனியாக கட்சியுடைய நிர்வாகிகள் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். இந்த நிகழ்வில் வந்து குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போது சட்டமன்றாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மக்கள் ராஜன் என்பவர் தனக்கும் ஈரோடு தொகுதி வேண்டும் என்று, கிழக்கு தொகுதி வேண்டும் என்று விருப்ப மனுவை தினேஷ் குண்டுராவுடன் தெரிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நான் மக்கள் பணியில மாவட்ட தலைவர் இருந்து பணி செய்திருக்கிறேன். அந்த மக்கள் எனக்கு பரிச்சயமான மக்கள். கிட்டத்தட்ட 30 வருடம் நாங்கள் இந்த பணியில், இந்த கிழக்கு தொகுதியில் இருந்து பணியாற்றி வருகிறது. எனக்கு அந்த தொகுதி வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மக்கள் ராஜன் வந்து விருப்பத்தை தெரிவித்து தினேஷ் குண்டுராவுடன் அந்த விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியுடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த இவிகேசுடைய மூத்த மகன் இறந்துவிட்டதை அடுத்து இந்த இடைத்து நடைபெறுகிறது. தனக்கு இளைய மகனுக்கு இந்த சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று அவர் இவிகேஸ் இளங்கோவன் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் சார்பாக சஞ்சய் சம்பத் அவர்களும் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். தற்போது இவிகேசுடைய இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தினேஷ் குண்டுராவ் இருந்தாலும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் பெற்ற பிறகு இன்று மாலை இறுதி செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தினேஷ் குண்டுராவ் அவர்கள் கட்சியுடைய வேட்பாளரை தேர்வு செய்து கட்சியுடைய மேல்மட்டத்திற்கு டெல்லிக்கு வந்து அனுப்பி அதன் மீது உறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் அறிவிக்கப்படும். தற்போது அதிகப்படியான வாய்ப்பு யாருக்கு என்றால் சஞ்சய் சம்பத்துக்கு, இவிகேஸ் உடைய இளைய மகனுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனந்தி. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.